வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் மேற்கு பகுதியில் மாவட்டங்களை கைப்பற்றி வைத்திருப்பது ஈரானுக்கு ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. ஆப்கானிஸ்தானின் தரி எல்லைகளில் 6 நாடுகள் உள்ளன. இந்த 6 நாடுகளில் மிக அதிகமாக அச்சுறுத்தல் ஈரானுக்கு உள்ளது. முதலில் ஆப்கான் எல்லையில் உள்ள மத்திய நாடுகளை பாருங்கள். ஆப்கானிஸ்தானின் வடக்கு எல்லையில் உள்ள 3 மத்திய ஆசிய நாடுகளும் முன்னாள் சோவியத் யூனியனின் அங்கமாக இருந்த நாடுகள். அந்த நாடுகளின் தெற்கு எல்லைகளில் தலிபான்களிடமிருந்து அச்சுறுத்தல் ஏற்படாமல் பாதுகாப்பு கொடுக்க ரஷ்யா தயாராக உள்ளது. 4வது நாடான சீனா ஆப்கானிஸ்தானுடன் மிக மிக குறுகிய எல்லை ஒன்றை வைத்திருக்கிறது. வெறும் 76 கிலோமீட்டர் நீளமான அந்த எல்லை பகுதியை பாதுகாப்பது உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை வைத்திருக்கும் சீனாவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 5வது நாடான பாகிஸ்தானுக்கு எல்லையில் தலிபான்களால் பிரச்சனை என்று ஒன்று ஒருபோதும் கிடையாது. காரணம், பாகிஸ்தானின் எல்லை என்றால் அது தலிபான்களின் எல்லை போலத்தான். பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேசியின் பெயரை ஆப்கானிஸ்தான் ஊடகங்கள் எழுதும் போது தலிபானின் வெளியுறவு அமைச்சர் என குறிப்பிடுகிறார்கள். இரு தரப்புக்கும் இடையே அந்தளவுக்கு நெருக்கம் இருப்பதால் பாகிஸ்தானுக்கு எல்லையில் அச்சுறுத்தல் ஏதும் கிடையாது. ஆப்கான் எல்லையில் உள்ள இந்த 5 நாடுகளுக்கும் இப்படியான பாதுகாப்பு இருக்க மேற்கு எல்லையில் உள்ள ஈரானுக்குத்தான் சிக்கல் உள்ளது. ஈரான் சுமார் 900 கிலோமீட்டர் நீளமான எல்லையை ஆப்கானிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்கிறது. ஆப்கானிஸ்தானின் மொத்த ஜனத்தொகையில் சுமார் 4% ஈரானிய எல்லை பகுதியில் உள்ளார்கள். இவர்களில் சுமார் 90% ஷியா பிரிவு முஸ்லீம்கள். சன்னி பிரிவு தலிபான்களால் ஷியா பிரிவு முஸ்லீம்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் ஆப்கான் ஷியா பிரிவு முஸ்லீம்கள் ஷியா பிரிவு நாடான ஈரானின் எல்லையை கடந்து உள்ளே போவார்கள். இது ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஈரானுக்கு ஏற்படுத்தும். அகதிகள் பிரச்சனை என்பதை விட மற்றொரு பெரிய பிரச்சனை கொரோனா நோய் தொற்றால் ஏற்பட போகிறது. ஆப்கானிஸ்தானில் 85% பகுதிகளை தாம் கைப்பற்றியுள்ளதாக தலிபான்கள் கூறுகிறார்கள். முற்றுமுழுதான 85% பகுதிகள் அவர்களிடம் இருப்பதாக கூற முடியாது. கணிசமான பகுதிகள் அவர்களிடம் உள்ளன. மீதி இடங்களில் தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. இரண்டையும் சேர்த்தால் 85% வரக்கூடும். அவ்வளவு பகுதிகளிலும் கொரோனா நோய் தொற்றிற்கான தடுப்பூசிகள் கொடுக்கப்படவில்லை. இப்போது லட்சக்கணக்கான ஷியா பிரிவு மக்கள் ஈரானிய எல்லை கடந்து உள்ளே செல்லும் போது அவர்களில் யாருக்கும் தடுப்பு மருந்து போடப்பட்டிருக்காது. கொரோனா நோய் தொற்று விஷயத்தில் ஈரானுக்கு தமது சொந்த பிரச்சனையே தலைக்கு மேல் உள்ளது. அங்கு நோய் தொற்றின் 5வது அலை தொடங்கியுள்ளது. அவர்களது சொந்த மக்களுக்கே மிக தாமதமாகவே தடுப்பு மருந்துகளை போட தொடங்கினார்கள். அப்படியான நிலையில் ஆப்கான் எல்லையை கடந்து லட்சக்கணக்கான ஷியா பிரிவு மக்கள் உள்ளே வந்தால் ஈரானுக்கு மிகப்பெரிய மருத்துவ அபாயத்தை ஏற்படுத்தும். ஈரான் இப்போது தலிபான்களுடன் விரோதம் காட்டாமல் பேசத் தொடங்கியுள்ளது. தலிபான்களின் பிரதிநிதிகளையும் ஈரானுக்கு அழைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். ஆனால் இவையெல்லாம் தற்காலிகமான விஷயங்களே. இருதரப்புக்கும் இடையே மிக மிக ஆழமான கசப்புகள் 1996 உள்ளன. 1998 வடக்கு ஆப்கான் நகரம் மஸார் இ ஷரீஃபுக்குள் புகுந்த தலிபான்கள் அங்குள்ள ஈரானிய தூதரகத்தில் இருந்த அனைவரையும் மேலே அனுப்பி வைத்தனர். ஈரானியர்கள் லேசில் எதையும் மறந்துவிட மாட்டார்கள். ஈரானியர்களின் உள்மனதில் தலிபான்கள் பற்றிய இப்படியான சிந்தனை உள்ளது என்பதற்கு ஒரு உதாரணம் கூறலாம். கடந்த வாரம் ஈரானின் அதி உச்ச அயத்துல்லா சாஃபி கொல்பைகானி ஒரு அறிக்கை வெளியிட்டார். தற்போது ஈரானின் சுப்ரீம் லீடராக இருக்கும் அயத்துல்லா அலி கமேனியை விட ஷியா மத பிரிவில் அதி உச்சத்தில் இருக்கும் அதி உச்ச மத தலைவர் இவர்தான். இவருக்கு இப்போது வயது 102. இவர்தான் ஷியா மத பிரிவின் மிகவும் மூத்த மத குரு. அவர் வெளியிட்ட அறிக்கையில் தலிபான்களை நம்புபவர்கள் மிகப்பெரிய முட்டாள்கள் என கூறியிருந்தார். ஈரான் மத ரீதியில் ஆட்சி செய்யப்படும் நாடு என்பதால் அதி உச்ச மத தலைவரின் கருத்துக்கு எதிராக எதுவும் அங்கு செய்ய முடியாது. இதனால் தலிபான்களுடன் ஈரான் ஒரு அளவுக்கு மேல் நெருங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்தில் உலகெங்கிலும் உள்ள சன்னி பிரிவு ஷியா பிரிவு அடிப்படை மோதல் சன்னி பிரிவு தலிபான்களுக்கும் ஷியா பிரிவு ஈரானுக்கும் இடையே ஏற்படும். இதனால்தான் தலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் பலம் பெற்றால் அல்லது தலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றினால் அது ஆப்கானிஸ்தானின் மற்ற அயல் நாடுகளை விட ஈரானுக்குத்தான் அதிக அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்.